कौशिक पागन मोदकहस्त श्यामलघर्ण विलंबिर शूद्र बामण रूप महेश्वर पुत्र विघ्न विनायक विघ्न विनायक पाद नमस्ते वेल वेल मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். நிறைய பேர் இந்த பைரவருடைய படம் நிறைய பேருக்கு கொடுக்கவே முடியல. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்கள் அந்த வாஸ்து ரீதியாக வீட்டுக்கு வந்து தேவைப்படுறதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கு இல்லையா. அதே மாதிரி சுவாமியினுடைய பாதம். இந்த மாதிரி சார் நிறைய ஆன்மீக தகவல் நீங்கள் சொல்லுங்கள் சார், எங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு விஷயங்களும் உபயோகரமாக ஒரு சில விஷயங்களை சொல்கிறதுண்டு. ஒரு வீட்டுக்கு நான் போய் பார்க்கும்பொழுது, ஒரு ஹோமம் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அந்த ஹோமத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க, நாங்கள் போயிருந்தேன். இப்போ போகும்பொழுது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டுக்குள்ளே கரெக்டாக என்ட்ரு ஆகிறேன். என்ட்ரு ஆகும்பொழுது பார்த்துட்டேன்னா, லேசாக ஒரு விதமான தடுக்குது. என்னதாகிறது தடுக்குது இந்த வீட்டுக்குள்ளே, என்ன இப்படி மனசு என்னமோ ஒரு ஒரு விதமான சஞ்சலங்கள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன். அதே மாதிரி அந்த பூஜை ஆரம்பிக்கலை, பூஜை ஆரம்பிக்க போகிறாங்க. ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஜலத்தை வாங்கி குடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன், நான் அவள் பேசிகிட்டே இருக்கா, கரெக்டாக ஜலத்தை குடிக்கவே முடியல, அப்படியே கையிலேயே வச்சுருக்கேன். அவள் பேசிகிட்டே இருக்காங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது, சரி ஜலத்தை குடிக்கலான்னு சொன்ன உடனே பூஜை ஆரம்பிச்சிட்டு அந்த ஜலத்தையும் வச்சுட்டேன். பாருங்கள், இதெல்லாம் அழகாக பிரசன்னம். அப்போது சரி என்னடா அது, இவங்க வீட்டில் இப்படி இருந்துட்டுருக்கு, இந்த மாதிரி தடங்கள் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு நேராக அவங்க வீட்டுக்கு வந்து, சரிம்மா ஹோமம் ஆரம்பிக்கலான்னு சொன்ன உடனே அந்த அம்மா கரெக்டாக விளக்கேற்றுறா, இடது புறமாக விளக்கேற்றுறா, ரெட்ரோகிரேட்டாக விளக்கேற்றுறா. ஸோ இது ஒரு மூணாவது பிரச்சனை. ஹோமெல்லாம் முடியும், இந்த பூர்ணாவதி பார்த்துட்டேன்னா எரியவே இல்லை, அப்படியே நிற்கிது. திருப்பியும் அதை போட்டு அதை திருப்பியும் பார்த்துட்டேன்னா பூர்ணம் பண்ணும். அப்போ அந்த அம்மாட்ட நான் சொன்னேன், அம்மா உங்கள் வீடு வாஸ்து ரீதியான குறைபாடுகள் இருக்காட்டிருக்கு. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த வீட்டில் வந்து நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து அவ்வளோ உன்னதமாக கிடையாது. சரி என்ன சார் பண்ணணும், அப்போது வாஸ்து சாந்தி ஒன்று பண்ணிக்கோங்க, அது ரொம்ப விசேஷம். இந்த வாஸ்து சாந்தி பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் ரொம்ப உன்னதமாக இருக்கும். இந்த வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அந்த வீட்டினுடைய விஷயங்கள் சொல்லும்பொழுது அந்த வீட்டில் என்ன தோஷன்றது நமக்கு புரிய வருது. ஃபஸ்ட்டு கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா யதார்த்தமாக நடக்குது, அதாவது அவங்க தண்ணி கொடுக்கும்போது குடிக்க முடியல, அவங்க இருக்கக்கூடிய ஜல மூலையில் பிரச்சனை இருக்குது, ஈசான்ய மூலையில் பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி அக்னி மூலையில் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ எல்லாம் சேர்ந்து வரங்காட்டி அதற்கு உண்டான பிராயசித்தங்கள் நம்ம சொன்னால் அந்த பிராயஸ்தங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருந்தது. அது லைஃப்பில் அவங்களுக்கு பெரிய மாற்றங்களும் கிடச்சி, இது நம்மளுக்கு நம்ம நிகழ்ச்சியை பார்த்து அவங்க சொல்லி நிறையா விஷயங்கள் பண்ணியும் அவங்களுக்கு நல்ல மாற்றம் இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நிறையா பேர் ஒவ்வொரு விஷயமாக சொல்லும்போது அது ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியாகுது. சரி இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, ஆஞ்சநேயர் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த அஸ்திர பேர் கதைன்னு சொல்லுவாங்க, ரொம்ப விசேஷமானது கதை, அவர் எப்பவுமே கையில் கதையை வச்சுருப்பார். சரி இன்னைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஞ்சி அப்படின்னு சொன்னாலே காமாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்தது பார்த்துட்டேன்னா மதுரை அப்படின்னாலே மீனாட்சின்னு சொல்லுவாங்க, காஞ்சினா என்ன தேவியை சொல்லுவாங்க. இதை தான் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடணும். நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும். அதாவது மனுஷ மனசு வந்து ஒரு செயலை மறந்து வேறு செயல்களில் ஈடுபடும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் நம்ம வந்து அந்த செயல்களை பண்ணிகிட்ருப்போம். இது நம்ம வாழ்க்கையிலேயே யதார்த்தமாக நடக்கும். நம்ம அதுக்கப்புறம் தான் அச்சுச்சோ இந்த விஷயத்தை மிஸ் பண்ணிவிட்டோமே, படிக்கிற வயசில் படிக்காமல் விட்டுவிட்டோமே, வேலை செய்கிற வேலை வேலை விவசாயம் மட்டும் கொஞ்சம் இன்னும் விவரமாக இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி நிறையா பேர் திங்க் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா. இதுக்கு இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஒரு நாள் பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உட்காந்துட்டுருக்காங்க, நாலு பேரும் இன்றைக்கி மௌனம் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டுருக்காங்க, விளக்கு ஏற்றி இப்படி உட்காந்துட்டுருக்காங்க. அந்த விளக்கு கொஞ்சம் நேரமாக அணையறதுக்கு இருக்குது, அணையத்துக்கு இருக்கும்போது இந்த நாலு பேரை அப்படியே பார்த்துட்டுருக்கா, ஐயோ விளக்கு அணைய போகிறது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டார் மௌனம் களைஞ்சிட்டு. அடுத்தது இன்னொருத்தர் பார்த்துட்டேன்னா, அதில் யாராவது எண்ணெய் ஊற்றலாம் இல்லையா. ரெண்டாவது மூணாவது இருக்கக்கூடிய அவர் பார்த்துட்டேன்னா அப்படியே உட்காந்துட்டு இருந்தார்.
அணைய போகிற நேரத்தில் போய் அதை கையில் இப்படி வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு மூணாவது நபர் சொன்னார். நாலாவது நபர் சொன்னார், இந்த மௌன விரதத்திலே நான் தான் பேசாமல் இருந்தேன்னார். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டல்னா, அன்றைக்கி இருந்ததே மௌன விரதம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மௌன விரதம் இருக்கணும். ஒரு தீபத்து மேலே கான்சன்ட்ரேட் பண்ணால், அந்த தீபத்தை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அதன் வழியில் மனசு போயிடுத்து, எண்ணத்தினால இவங்க இருக்காங்கன்னே தெரியல. இந்த மாதிரி லைஃப்பில் நிறைய விஷயங்கள் என்னென்னா, நம்ம வச்சுட்டுருக்கக்கூடிய பாதையிலேருந்து இன்னொரு பக்கம் மைண்டு போகும்பொழுது இதில் டிஸ்ட்ராக்ஷனே ஏற்படுறது. யூடியூப்பில் ஒரு நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நபர், ஒரு விஐபியை அவங்க வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், நிச்சயமாக ஜெயிக்க முடியும், அதுலேயே உழைக்கணும், அதுலேயே இருக்கணும், அதையே சிந்தனை பண்ணணும், அப்போ நிச்சயமாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி தான் நம்ம அதுலேயே அதே சிந்தனையோடு அதே ஒரு மனசில் உறுதிப்பாட்டோடு இருந்தால் நிச்சயம் நம்ம ஜெயிக்க முடியும், நம்மளுடைய மனம் வேறு இடத்துக்கு போகாது. சரி, இன்றைய தேதிக்கு உண்டான குட்டி ஸ்டோரி பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 12/10/2020 சார்வரி வருஷம் புரட்டாசி மாதம் 26 திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். இன்றைய திதி தசமி. காலை 11:48 வரை. பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் மகர ராசி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12. இன்றைக்கி ஆயில்ய நட்சத்திரம் புத பகவானுடைய நட்சத்திரம், கடகராசியில் வரக்கூடியது. கடகன் அப்படின்னு சொன்னாலே சந்திரன் தான் அதிபதி, ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன். ஆக சிந்திக்க, செயல்பட, யோசிக்க, ஒரு விஷயத்தை அறிவு சார்ந்து நம்ம செயல்படுறதுக்கு ரொம்ப உன்னதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். சரி, இந்த நட்சத்திரம் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா, இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்க, திருமண நாள் கொண்டாடுறவங்க, இன்றைய நாளை மறக்க முடியாதுன்னு நினச்சி கொண்டாடக்கூடியவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைக்கி 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, இடம் பொருள் வீடு மனை வாகனங்களை பற்றி சிந்தை பண்ணக்கூடிய அற்புதமான நாள். தாயார் வழியில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு யாருக்கேனும் முடியல அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக அவளை பார்த்துக்கணும், ரொம்ப அழகாக டேக் கேர் பண்ணுது. சப்போஸ் தூரத்தில் இருந்தா அப்படின்னு சொன்னால் அவட்ட ஃபோனில் பேசுறது உண்டு. அதே சமயத்தில் இடம் எதாவது வாங்கணும், வாகனம் எதனா வாங்கணும், பழைய பொருளை கொடுத்து புதுசாக எதாவது வாங்கணும், இன்றைக்கி பேங்க் சம்மந்தமான வேலை எதாவது பண்ணிவிடலாமா, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாளாக பார்க்காதவாளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறக்கூடியதாக இருக்கும். சேர்த்து வைக்கலையேன்னு வருத்தப்படுறவா, சேர்த்து வைக்கணும் இனிமே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இன்றைய தினத்திலேருந்து ஜாஸ்தியாகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகங்களில் சூரிய பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி நண்பர்களே, நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை பெறுவீங்க. இன்றைக்கி சிறு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள், தொழில் ரீதியான பிரயாணங்களில் வெற்றி பெறும். ரொம்ப நாளாக பணம் கொடுக்கலன்னு வருத்தப்பட்டவா, பணம் நாம் வந்து சம்பாதிக்க முடியல, விரயமாயிட்டிருக்குன்னு வருத்தப்பட்டவா, வாழ்க்கையில் கொஞ்சம் மன சந்தோஷங்களாகும். காலை வேளைகளில் கொஞ்சம் பேசுகிறதுலையும் யாராவது ஏதாவது பேசினா அது உங்களுக்கு மன சங்கடப்படும். தொழில் ரீதியாக போட்டி இருக்கிறவா பார்த்தலாம், ஒரு பணி முன்னேறிட்டச்ச நம்மளால் முன்னேற முடியல, நமக்கு ஏதோ ஒரு மிஸ்ஸாக நடக்கிறது அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக கிடையாது, உங்களுடைய தனித்துவம் வேறு, இன்னொருத்தரோட தனித்துவம் வேறு. ஸோ ஆக நீங்கள் கவலையே பட வேண்டாம். ரிஷபராசி என்பதுக்கு ஸ்திரமான மைண்டு, அது என்றைக்குமே மனசில் நினச்சிக்கோங்க. நிச்சயம் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இன்றைக்கி புதுசாக ஒரு பொருள் வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள், ரொம்ப நாளாக நான் வாட்ச் வாங்கணும்னு நினச்சிட்டுருந்தேன், ரொம்ப நாளாக பிரேஸ்லெட் வாங்கணும்னு நினச்சிருந்தேன், செயின் வாங்கணும்னு நினச்சிட்டுருந்தேன், இல்லை இந்த வீட்டில் இந்த விசேஷம் வருது அதுக்காக வீட்டுக்கு இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா, அதை ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்குண்டான அற்புதமான நாள். ரிஷபராசி என்பவர்கள் வியாபாரத்துக்கு முயற்சி செய்கிறதுக்கு முன்னேற்றம் உண்டு. வீட்டில் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள், ரொம்ப நாளாக இந்த பழக்கத்தை நான் விடணும்னு நினச்சிருந்த காரியத்தை விட்டுடுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் இன்றைய வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, அப்பப்போ அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பெய்யும்னு சொல்லுவான். ஒரு விஷயம் மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம், நமக்குன்னு வரும்போது பாப்பாப்பா பயமாக இருந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு யோசனை இன்னைக்கு நிறையா இருந்துட்டுருக்கும். கவலையே பட வேண்டாம், எல்லா காரியத்திலையும் வெற்றி பெறுவீங்க. ஆனால் விடாமுயற்சி பண்ணணும். சில நேரங்கள் ஒரு காரியத்தை எட்டுறதுக்கு பாதி தூரம் போயிட்டு திரும்பி வந்துடப்படாது, அதுக்கப்புறம் நடக்கலைன்னு சொல்லப்படாது. ஏன்னா உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக நடக்கும், அதுலேயும் விடாமுயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், படித்து இன்னும் அடுத்த நிலைக்கு வரணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரும்.
வீடு கட்டின்றதுக்குள்ள பாதியில் நல்லவா திருப்பி முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகிடும். இந்த தினம் மிதுனராசி என்பவர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். பிரிந்தவங்க ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பண வரவை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல செய்தி உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. நினைத்த மாத்திரத்தில் நினைத்த காரியத்தை சாதிக்கும் வழிபாடு. கடகராசி நேர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குனால் நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க. மனசில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை யாட்டியாக சொல்லும் பொழுது, அவள் ஆறுதல் சொல்லும்போது அது பெரிய விஷயமா இருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா இந்த மாதிரி காரியமே நடக்கலப்பா, நான் எத்தனையோ மன வருத்தத்தோடு நான் 4 விஷயத்தை பேசுகிறேன், ஆனால் அவங்க அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய நேரத்தில் நினச்சது உண்டு. இப்போ பரவாயில்ல. அதுமாதிரி உடல் உபாதைகள்னால் பாதிக்கப்பட்டவா கொஞ்சம் மாறுதலுக்கு உண்டானவா, ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கிறவா வீடு திரும்புவா, ரொம்ப நாளாக இந்த மருத்துவர் எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு வேறு மருந்து எடுத்துகிட்டு இருக்க வாளுக்கு கொஞ்சம் செட் ஆகும், முடியாத வாளுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெற முடியும். யாருக்கேனும் பிடித்த மாடவாளுக்கு பிடித்த விஷயங்களை வாங்கி தருவீங்க. கடகராசி என்பர்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்கள் விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறவங்க ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். காய்கறிகள், ஃப்ரூட்ஸ் இது போன்ற விற்பனை பண்ணிட்டு இருக்கிற வாளுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு. விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி நேர்கள் நிறைய சிந்தனைகள், உயர்ந்த சிந்தனைகள். ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்தால் அது வெற்றியாகும். அது அரசியல் ரீதியாக இருந்தாலும், சினிமா சம்பந்தமான தொழில், நகை சம்பந்தமான தொழில், அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா வாகன சம்பந்தமான தொழில், இரும்பு சம்பந்தமான தொழில், பிஸ்னஸ் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்க, நிச்சயம் அது சக்ஸஸ் ஆகும். விடாமுயற்சி வெற்றி பெறும்னு சொல்லுவாள். சகோதர சகோதரி உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாள். ரொம்ப நாள் பேசாதவா திருப்பி பேசுவாள். சில விஷயம் அது செய்யப்படாதுன்னு நினைப்பேன், ஆனால் மனசு கேட்காம திருப்பி அந்த காரியத்தை செஞ்சுருப்பேன். இதை மட்டும் என்றைக்குமே கட்டுப்பாடாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய தொலைக்காட்சியில் வந்துட்டு இருக்கிறவங்க, பிரபல்யமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, இன்னும் எனக்கு இந்த வாய்ப்புகள் தேவை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. முடிந்த வரை முயற்சி இருந்தால் வெற்றி பெறும். தெய்வ நம்பிக்கை கூடும். இன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வருவீங்க. ஒரு வாக்குறுதி கொடுத்தா எப்படியாவது காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, நிறைய விஷயங்களில் பார்த்துட்டோம்னா போட்டா போட்டி, உங்கள் கூட சேர்ந்து போட்டி போட்டவா விலகி போயிடுவாங்க. அதே சமயம் பேச்சு திறமை ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக பேசுவேன், கன்வீன்ஸ் பண்ணிடுவேன், அந்த காரியத்தில் வெற்றி கொள்ள முடியும். உங்களால் ஒரு பொருளை வாங்கி அது சரியில்லைன்னா அது திருப்பி அனுப்பிட்டு வேறு பொருள் வாங்கும். இந்த மாதிரி இன்றைக்கி நிறைய விஷயங்கள், இரட்டிப்புத்தன்மை, இரட்டிப்பு சிந்தனைகள் மனசில் வரும். நிறைய முயற்சி எடுத்தவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கும். யதார்த்தமாக இதனால் முடியுமா முடியாதன்னு குழப்பத்திலிருந்து அந்த காரியத்தை செய்யாதீங்க. மனசில் திடகாத்திரமாக இருந்தால் நிச்சயம் அந்த காரியம் வெற்றி. நண்பர்கள் மூலமாக ஒரு காரியத்தை வெற்றிக்கொள்வேன். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி காரியம் நடந்துடும், அதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. துளாராசி என்பர்களே, போட்டி போட்டு ஒரு காரியத்தை பண்ணு, முடியாது அப்படிங்கிற விஷயமே வேண்டாம், முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஆழ்ந்து இருந்துட்டு இருக்கும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு பெருசாக இருக்கும். என்னப்பா வெளியில் தான் மதிப்பு இருக்குது, வீட்டுக்குள்ளே மதிப்பு இல்லையே, இப்படி பேசுகிறாள் அப்படி பேசுகிறாள், அக்கறை இருக்கங்காட்டி பேச. அது ஒன்றும் இல்லை. கொரியர் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்க, கடை வச்சுட்டுருக்கவங்க, ஹோட்டல் வச்சுட்டுருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறையா தடைபெற்ற கடன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் குறையும். வீட்டில் சில விசேஷங்கள்லாம் நடக்கும். சீமந்தம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் சிந்திப்பேன். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. துளாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. ரிச்சிராசி என்பவர்களே, நிறைய விஷயங்களில் பெயர் புகழ்லாம் கிடைக்கும். யாரும் பாராட்டலேன்னு வருத்தப்பட்ட காலகட்டத்தில் யாராவது பாராட்டுவாங்க. ஒரு முக்கியமான காரியங்களில் சில தடங்கள் வந்தால் அதை தாண்டி வந்துடுவீங்க. இந்த தினத்தில் திருமண காரியங்கள் வெற்றிக்கும். நிறைய நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற விஷயங்களை பற்றி பேசுவீங்க. இப்போ எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே யோசிச்சுட்டு இருக்கேன் சார், என்னன்னே தெரில, காதில் நெகட்டிவாகவே கேட்டுட்டு அதெல்லாம் போயிடும்.
உடம்புல ஆரோக்கியங்கள் கூடி வரும். வீட்டில் வயசானவாள் கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். செலவு தான் ஜாஸ்தி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க வரவுகளும் வரும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்களில் மனசில் அப்பப்போ அப்செட் ஆகல் கொஞ்சம் நேரத்துக்கு சரியாயிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு. வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பர்களே, செல்வங்கள் செழிக்கக்கூடிய நல்ல நாள். பணவரவுகள் ஏற்படும். பாப்பாப்பா, 4-5 நாளாக இருந்த இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சது. என் ராசிக்கு நல்லா இருக்கணும் சார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவளுக்கு நல்லாயிருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறுவீங்க. தடங்கள் இருந்தது போகும். யாராவது வம்பு வழக்கு இழுத்தா போகவே போகாதீங்க. யாராவது சப்போர்ட்டிவ் கேட்டானா அது நியாயமாக இருக்கான்னு பார்த்துட்டு செயல்படுங்களேன்னா வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவேன். அதனால் சின்ன விஷயங்களில் ஒரே காரணத்தை சொல்லி மற்ற வாழ்க்கை அதை புழம்பின்றே இருக்க வேண்டும். அதாவது வீட்டினுடைய ரகசியத்தை மற்ற வாழ்க்கை சொல்ல வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய குடும்பம் சார்ந்திருக்கிறவால 3வது மனுஷாட்டை அதை பற்றி பேசவே போகணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, விசேஷ வழிபாடு. இன்றைய தினம் தனு ராசி அன்பர்கள். மகர ராசி நேர்கள், நம்ம வாகனத்தை உபயோகப்படுத்துகிறோம். வாகனத்தில் சின்ன பழு ஏற்படுதுன்னா டென்ஷன் எடுக்கும். சே, நேற்று வரைக்கும் நான் இன்றைக்கி என்ன இப்படி இருந்தது, மறந்துட்டோமே ஃபியூவல் போடுறதுக்கு, காசு எடுக்க மறந்துவிட்டேன், பர்ஸை வீட்லேயே விட்டுட்டேன், அதை டாக்குமெண்ட் எடுக்காமல் விட்டுட்டேன், இந்த மாதிரி நிறைய மறதிகள் இருக்கும். நான் காஸ்ட்லியான பொருட்களை இன்றைக்கி வெளியில் எடுத்துகிட்டு போக வேண்டாம். சில விஷயங்களில் நம்ம மனசில் யூகிச்சுன்னு இருக்கிறது அதை உண்மையு நினைக்காதீங்க. ஒருவேளை அது தப்பாக கூட இருக்கலாம். எல்லாரும் சொல்கிறது கூட ரொம்ப 1-4 முறை யோசித்து செயல்படணும். செய்யாத ஒரு விஷயத்துக்காக தப்பு அல்லது குற்றம் அனுபவிச்சுன்னு இருக்கவங்களுக்கு அதுலேருந்து மாற்றங்கள் உண்டு. தெய்வ அனுகிரகம் கூடி வரும். இது வேண்டாம்னு நினச்சா அந்த காரியத்தை பண்ணாதீங்க. இந்த மனுஷா மேலே எனக்கு ஏதோ சந்தேகம் இருக்குது. உங்கள் மனசில் இந்த யூகிக்கக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் 2-3 நாள் தள்ளி போட்டால் நல்லாயிருக்கும். பணம் கொடுக்கும்போது கவனம் தேவை. பிரயாணத்தை தவிர்த்துருங்க, ஒரு நாள் கழிச்சே பண்ணிக்கலாம். இன்றைக்கி தெய்வ வழிபாடு விசேஷகரமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கரிநிலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, அம்பாள் வழிபாடு. வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. தனுராசி என்பவர்கள் நிறைய விஷயங்களில் கோபப்படும். சின்ன சின்ன காரியங்கள், இது நடக்கலை அது நடக்கலை, என்னப்பா அது 10 பேர் சேர்ந்தால் எப்படி இரிட்டேஷனாக இருக்கும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்ச நேரத்தில் மாறிடும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியா. சில பேருக்கு பார்த்துட்டுலாம் உடம்பு உபாதைகள் வந்துடுமா, தலைக்கு குடித்தா மைக்ரைன் வரும்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்துட்டுலாம் எனக்கு இது ஆகாது, அது ஆகாது, சாப்பிட்டா ஆகாது, அந்த மாதிரி விஷயங்கள் ஆகாதுன்னு சொல்லக்கூடியதை நீங்கள் பண்ண வேண்டாம். இன்னைக்கு உங்களுக்கு எது ஆகுமோ அதை பண்ணிக்கோ. இன்டர்வியூ அட்டன் பண்ணுற வாளுக்கு சக்ஸஸ் ஆகிடும், ஜெயிச்சு வந்துடும். இடம் மாற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டுருக்கவளுக்கு வெற்றி உண்டு. தடங்களான காரியம் சக்ஸஸ் ஆகிடும், கவலையப்பட வேண்டாம். விடாமுயற்சி நல்ல விஷயங்கள்ல நடக்கும். பொலிட்டிக்கலில் இருந்துட்டுருக்கவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைக்கி மனசு சங்கடமாக இருந்தாலும் நல்ல காரியத்தை காதில் கேட்கும்போது ஒரு திருப்தி வந்துடும். பண வரவுகள் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு. நினைத்த மாத்திரத்தில் நினைத்த காரியத்தை நடத்தும் அற்புதமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, சுபமான நல்ல காரியம் நடக்கும். நடக்காது நடக்காது நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா சொந்த பந்தங்கள் எதிர்ச்சியாக பேசுவேன். வாட்ட பேச நினைச்ச இந்த காரியம் நடக்குது, வாட்ட பேசவே மாட்டேன் இப்போ பேசுகிறாளே, அந்த மாதிரிலாம் இன்றைக்கி காரியங்கள் நடக்கும். பிடித்தமான பொருள்களை வாங்கி சந்தோஷப்படி. பண வரவுகள் கூடி ஒரு எண்ணத்துக்காக எதிர்பார்த்தாலும் அதுக்கு பண வரவுகள், புதிய பிஸ்னஸ் கை கொடுக்கக்கூடியது. இன்னும் நிறைய மாற்றங்கள் பண்ணும், அடுத்தடுத்த சிந்தனைகள் பண்ணும், நிச்சயமாக அது கை கூடக்கூடியதாக இருக்கும். பல பேர் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சில காரியம் பண்ணும். வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை நம்ம பார்த்து விட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும் சார், கல்யாணம் வரத்துக்காக தான் நம்ம வேண்டின்னு இருக்கோம். கல்யாணம் தடங்கள் ஆகிட்டே இருக்குது. இந்த கல்யாணத்தை தடங்கள்லேருந்து கொஞ்சம் மாறுபடணும். ஏதேனும் பிராயஷ்டித்தம் சொன்னேன்னா எங்களுக்கு சௌரியமாக இருக்கும் சார்.
ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு வருத்தப்படுறல, கவலையே படாதீங்க. இந்த பிராயசத்தம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். பொதுவாக கல்யாணம் தடைபடுறதுக்கு ஜோதிட சாஸ்திர ரீதியாக பார்த்துட்டோம்னா ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம், இந்த ஏழாம் இடம் தடங்களாக இருக்கும். சனி பகவான் சம்மந்தப்பட்டுறது அப்படின்னா அந்த காரியம் வந்து லேட் ஆகும், லேட் மேரேஜ்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அஸ்ட்ராலஜர் லேட் மேரேஜ்னு சொன்னால் விட்டுருங்க. அப்படி லேட் மேரேஜ் இல்லை, நடக்கணும் ஆனால் தடங்கள் பெறுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் சிவாலயங்கள் இருந்தால் அந்த சிவாலயங்களில் 108 நாள் சிவபகவானுக்கு அபிஷேகம் பண்ணணும். ஒன்று, 108 நாள் முடிந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த 108 நாளுக்குள்ளேயே ராகுகால பூஜை, அதாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகுகால பூஜையும் பண்ணணும். அதுக்கப்புறம் 108 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிள்ளையார் வச்சுக்கணும். பிள்ளையாருக்கு பக்கத்தில் 2 மஞ்சள், இந்த மஞ்சள் கொம்பு, அதாவது நீங்கள் விரலி மஞ்சளாகவும் வச்சுக்கலாம், அந்த உருண்ட மஞ்சளாகவும் வச்சுக்கலாம், நம்ம சௌரியந்தான். அந்த 2 மஞ்சளை வச்சுட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை நீங்கள் பண்ணணும். பிள்ளையாருக்கு 3 சொட்டு தீர்த்தம் விடணும், பிள்ளையார் ஆவாகனம் பண்ணணும். அடுத்தது பார்த்துட்டுனா பிள்ளையாருக்கு அருகம் புள்ள அர்ச்சனை பண்ணணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மஞ்சளில் 2 மஞ்சள்லையும் சந்தனம் குங்குமம், சந்தனம் குங்குமம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது மேலே மல்லி புஷ்பம், வெறும் உதிரி மல்லி புஷ்பத்தை வச்சு நீங்கள் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதி இந்த மந்திரத்தை படிச்சுண்டு 16 முறை இந்த மஞ்சளில், 16 முறை அந்த மஞ்சள், இப்படி மஞ்சளை ஆராதனை பண்ணி இப்படி 48 நாட்கள் தொடர்ந்து அதே மஞ்சளை வச்சு நீங்கள் ஆராதனை பண்ணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மஞ்சளை அழகாக எடுத்து ஒன்று நம்மளுடைய பர்ஸ்னால் பர்ஸில் வச்சுக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் அதற்குள்ளேயே நம்ம முயற்சி பண்ணும்போது சீக்கிரமாக கல்யாண விஷயத்துக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் ஆகிடும். இன்னும் நமக்கு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து நம்ம பர்ஸ்லேயோ இல்லைனா நம்ம துணியிலையோ கட்டி வச்சுக்கலாம். ரொம்ப விசேஷம், மஞ்சள் துணியிலையோ கட்டி நம்ம வச்சுக்கலாம். அது இன்னும் திருமண காரியத்துக்கு உகந்ததாக இருந்துகிட்டுருக்கும். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நான் சொன்ன பரிகாரம் ரொம்ப விசேஷகரமான பரிகாரம் இது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதே மஞ்சளை கொண்டு போய் சுவாமிகிட்ட சாத்தியணும். இதை ரொம்ப அழகாக பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கும் நமக்கு தடங்கள் மேலே ஆச்சுன்னா ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருக்காங்கிறத பார்த்துக்கணும், சரியா? ஆக இன்றைய தினத்தில் இந்த ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் தடைபெற்றிருக்கு, அந்த கல்யாணம் தடைபெற்ற கல்யாணங்கள்லாம் மாறணும், எனக்கு கல்யாண தடங்கள் தீரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலரத்ன மகேஷ். வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.